காய்ஸ் வெல்கம் பேக் கேமர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்மடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான தமிழில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மை தோட்டம் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்க மாட்டோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் வீடியோக்கில் வந்துட்டோம் நீ இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிக்சல் ஆப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஆப் தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரம் அனதர் அப்படின்ட்டு மட்டும் எழுதிக்கோங்க ஓகேங்களா வேல்டு வந்து நம்ம தனியாக எழுதணும் ஃப்ரம் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஃபாண்டு போய்க்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் ஃபாண்டு கொடுக்காமல் இருந்திருப்பேன் என்னோடய லிங்கில் ஆனால் இனிமே வந்து நம்மளோட லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டு இரு ஃபாண்டு இருக்கும் ஓகேங்களா அண்ட் இந்த மாதிரி நான் காம்சேனில் போகிற கலர் அந்த மாதிரி வந்து கலர் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஸ்டோக்கு ஷேடோ இது எப்போவும் போல் வச்சுருங்க அண்ட் அதுக்கப்புறமா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதிக்கோங்க மக்களே எழுதிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரு அண்ட் அதோடய ஃபாண்டும் வந்து சூப்பராக இருக்கும் அதோடய ஃபாண்டு வந்து இருங்க ஒரு நம்ம சுற்றி அந்த ஒரு ஃபாண்டு வந்து இங்கே தான் இருந்துச்சு முதல்ல தான் பார்த்தேன் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு ஃபாண்டு தான் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு அதாவது கீழே இருக்குது பாருங்கள் வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலரு அண்ட் அதுக்கு முன்னாடி வேல்ட் அப்படிங்கிற வேடோட சைஸுக்கு தான் ஃப்ரம் அனதர் அப்படிங்கிறதும் இருக்கணும் ஓகேங்களா கரெக்டாக அது எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் வச்சு சேவஸ் இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிஎஸ்டச் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா பிஎஸ்டச் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் எனக்கே வந்து நான் எப்படி எடிட் பண்ணேன் என்ன மறந்து போச்சுங்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் நயன் டூ ஜீரோ அண்ட் கீழே வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகே வந்து தந்துடுங்க தந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஒன்ட்டா படிச்சுருப்பீங்களா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிட்டு எதுவுமே இப்போ நம்ம டிக்கு வந்துட்டு தந்துடுங்க அண்ட் அதுக்கப்புறமா நான் ரொன் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிட்டு ஃபோர்த் இருக்கு பார்த்துங்க ஒரு ஆப்ஷனு அதை வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம்தான் நான் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் அண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருந்துச்சு சரி எப்படியாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கு வந்து தந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா ஒப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க டிக்கு தந்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணுற எல்லா இமேஜோட லிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ணா அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்கள் அந்த இமேஜை தேடலுமே எங்கே இருக்கோ வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் ஓகே மக்கள் எப்படியோ ஒரு வழியாக தேடு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஒரு இமேஜ் தான் இதை தேடுறதுக்கு நான் பற்றி இருக்கேன் ஓகேங்களா நீ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கேரக்டர் மேலே நம்ம கேரக்டர் மேலே படுத்து பார்த்திங்களா ஒரு ட்ரையாங்கல் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு அந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணோம்ல அந்த ஆப்ஷனில் போயிட்டு பிளண்டு மூடில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்தாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே நான் அப்படியே வச்சுருக்க மாதிரி வச்சு புசிராமல் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோட்டோ லேயர் இல்லைங்க அது வந்து ட்யூப்ளிகே எம்டி லேயருங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப ரோலாவது என்ன தெரியல எம்டி லேயரை வந்து கொடுத்துட்டு ஃபோர்த் ஆர் கிராப்ஸ் என்ன கிளிக் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போயிட்டு ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ அந்த மாதிரி வந்து வச்சுருங்க வச்சுட்டு டிக்கு வந்து தந்துடுங்க தந்துட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ண அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஓவர்லே அப்படின்னு வச்சுருங்க அதாவது பிளெண்ட் மூட்டில் போய் ஓவர்லே வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது பர்சன்டேஜ் அல்லது ஒரு ஐம்பது உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அவ்வளோதோ வச்சுக்கோங்க மக்களே நான் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ளஸ்கை ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளேயே போய்க்கோங்க போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு இமேஜோட லிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இது வந்து நிறையா தமிழக யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுறதே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதுவும் இந்த தமிழகளுக்காண்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ யூஸ் பண்ணுறேன் அண்ட் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருங்க கரெக்டாக இந்த கார்னரில் வந்து வச்சுருங்க மக்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸைக்கு எனக்கு கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் தந்துருங்க தந்துட்டு மறுபடியும் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கோங்க மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த ஃபோர்தார் கிராப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுருங்க வச்சுட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் சைஸை கம்மி பண்ணுறதுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் தான் சைஸை கம்மி பண்ணணும் அண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளே போய்க்கலாம் போயிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு இமேஜ் வந்து தமிழிலுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நிறையா தமிழிலுக்கு யூஸ் ஆகும்னே சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து மேலே தூக்கி விட்டுறலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்கே போயிடலாம் போயிட்டு என்ன ஒரு இமேஜ்னு தெரியல எனக்கு மறந்து போச்சுங்க ஆ இந்த ஒரு இமேஜ் தான் ஐயோ மாதி தொட்டுட்டேனே உண்மை காட் ஒரே டென்ஷனாக இருக்கும் மக்களே வெயிட் பண்ணுங்க மக்களே மறுபடியும் வந்து கிளிக் பண்ணி இந்த ஒரு இமேஜ் தான் இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படியே கொண்டாந்து வச்சுருங்க அவ்வளோதான் இந்த இமேஜை மட்டும் அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா லைட் ஒன்று ஆட் பண்ணும்ல ரெண்டு சைடு கார்னர்லேயும் அதோட ஒப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து உங்கள் சாய்ஸ் தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையில்லன்னா விட்டுருங்க அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கேரக்டர் மேலே படுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது நீ இப்போ சொல்கிற பாருங்கள் ஒன்றுமே கிடையாது அந்த ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் ஒரு ஆப்ஷனு அதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி இப்படி தேய்ச்சிக்கனா போதும் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கனா இந்த மாதிரி வந்துடும் கோடு கோடாக வரி வரியாக ஓடுதில்லை அந்த மாதிரி வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் அப்படிங்கிறத தந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் இருக்காது ஓகேங்களா இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும் நீங்கள் இதுக்குன்னு இல்லை நீங்கள் நிறையா வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளேயே போய்க்கலாம் போயிட்டு இந்த ஒரு இமேஜோட லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது நான் மறந்துட்டு சொல்லிட்டேன் என்னெல்லாம் இன்னங்க பண்ணுறதை மறந்துட்டு மறந்துட்டு சொல்கிறேன் பாருங்க என்ன ஆட் பண்ணேன் தெரியாமல் ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் போய் பேசியிருந்தால் மணிக்குங்க உங்கள் வீட்டு பிள்ளையார்த்து இல்லை எல்லோரும் மணிச்சிடணும் அப்புறம் வந்து இது ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சிடணும் அன் அவ்வளோதானாடா அப்படின்லாம் கிடையாது இன்னும் இன்னும் ஒரு இமேஜ் தான் ஆ இன்னும் ஒரே ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணோம்ல அதை ஆட் பண்ணிட்டு ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து நூற்றி நாற்பது டிகிரி எவ்வளோ நூற்றி நாற்பது டிகிரி கரெக்டாக வச்சுருங்க எனக்கு நூற்றி நாற்பது டிகிரி வச்சா தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வச்சேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் நான் மறுபடியும் ட்ராப் ஷேடோ கொடுத்து நூற்றி நாற்பது டிகிரி வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்டை மறைக்கல அதுக்காண்டி தான் அண்ட் அதுக்கப்புறமா ப்ளஸ்ஐ கண்ணை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் வந்து கீழே இருக்கும்ல ரெண்டு டூப்ளிகேட் லேயர்னால் கீழே இருக்கிற அந்த ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பிளர் ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க அதாவது அதே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு பிளர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு முப்பது முப்பது சரி இல்லை ஒரு நாற்பதே வச்சுக்குவோம் நாற்பது தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான் டெக்ஸ்ட்டோட வேலை முடிஞ்சிச்சு அண்ணன் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு சொன்ன அது வந்து இந்த ஒரு இமேஜ் தான் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி மேலே வந்து கார்னரில் அந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு டிக்கு தந்துட்டு ஓவர்லே வச்சுருங்க பிளண்டு மூட்டில் ஓவர்லே வச்சுட்டு அதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அதே ஒப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் இது அண்ட் அதுக்கப்புறமா ப்ளஸ் சைக்கான கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து தந்துடுங்க தந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் அதாவது ஆர் கிராப்ஸ்ட்டு கிளிக் பண்ணி மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போக அப்படி போயிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடணும் இது என்ன க சரியாக மாட்டேங்குது ஒரு பக்கத்தில் போனிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் நிற்கும் நூற்றி எண்பத்தி மூணுல இருக்குங்க ரொட்டேட் ஆக மாட்டேங்குதுங்க ஒழுங்காக அங்கேங்கே நீ வேறு நேரம் புரியாமல் ஒழுங்காக பண்ணி தொலை ஆ கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நல்லா வந்து வச்சிடலாம் அண்ணி இதோடய சைஸு கம்மி பண்ணுறதும் கம்மி பண்ணாததும் உங்கள் இஷ்டம் ஓகேங்களா அண்ண இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சிரிச் பண்ணிக்குவோம் சிரிச் பண்ணி ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சு தமிழோட ஒர்க் முடிஞ்சுன்னு நினப்பீங்க முடியலை இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று அதாவது இந்த ஒரு இது மாதிரி ஆட் பண்ணோம்ல ரெண்டு காரணம் அந்த ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்டோக் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலர் வச்சு ஸ்டோக் அப்படின்றதுக்கு பாருங்க இது தர்றதுனாலும் தரலாம் உங்கள் தான் அண்ட் வெயிட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இது வைக்கிறதும் வைக்காததும் உங்கள் இஷ்டம் நான் வந்து இது வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் இது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் க்ளோ ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலர் வந்து வச்சுக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழைகளுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த ஒரு இமேஜுக்கு வந்து தந்துட்றான் பிளாக் கலரு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தமிழையில் வந்து முடிஞ்சி பக்காவாக வந்து எடிட் பண்ணியாச்சு அண்ட் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான தமிழையிலாம் யாருமே தமிழில் போடலன்னு எனக்கு தெரிய தெரியல தெரியல ஓகேங்களா என்னை பொறுத்தளவில் யாரும் போட்டு நான் பார்த்ததில்ல அப்படி யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாட்டா பை பை சி யூ